வெல்கம் டு அன்பில் சாகித்யா எஜுகேஷன் சேனல். இந்த சேனல்லிங்க டிஆர்பி எக்ஸாம், டெட் எக்ஸாம், யூஜிசி நெட் எக்ஸாம், சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம், பிஹெச்டி ரிசர்ச், ரிசர்ச் ஆர்டிக்கல் ரைட்டிங், தீசிஸ் ரைட்டிங், அனைத்து எஜுகேஷன் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்ஸை வீடியோஸா அப்லோட் பண்ணக்கூடிய சேனல் அன்பில் சாகித்யா சேனல். கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் நிறைய பிஎட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டெட்டு தேர்வுக்காகவும் டிஆர்பி தேர்வுக்காகவும் நிறைய நண்பர்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு வர்றீங்க. அவங்களுக்காக ஒரு சந்தோஷமான வீடியோ தாங்க இந்த வீடியோ. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிற வரைக்கும் டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு வீட்லேயே இருக்கிறத விட ஏதாவது ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனில் நம்ம வேலை பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம கெயின் பண்ண ஆரம்பிப்பங்க. அதே சமயத்தில் நம்மளுடைய நாலேஜும் பார்த்திங்கன்னா என்ரிச் ஆக ஆரம்பிக்கும். படிக்கிற விஷயங்களை குழந்தைங்களுக்கு நம்ம டீச் பண்ணும்போது கண்டிப்பாக எக்ஸாமினேஷன் எழுதும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அந்த விதத்தில் நான் ஒரு முக்கியமான ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தாங்க இந்த வீடியோவில் பேசுகிறேங்க. இந்தியாவில் ஒன் ஆஃப் த லீடிங் ஸ்கூலாக இருக்கக்கூடிய மகிரிஷி வித்யா மந்திர், அந்த ஸ்கூலில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி தாங்க நான் இப்போ பேச போகிறேன். இந்த மகிரிஷி வித்யா மந்திரை ஷார்ட்டாக எம்விஎம் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா 1983 ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவில் 16 மாநிலங்களில் வந்து இவங்களுடைய இன்ஸ்டிடியூஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 215 ஸ்கூல்ஸ் வந்து 16 மாநிலங்களில் ஸ்ப்ரெட் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. மோர் தென் பார்த்தீங்கன்னா 150,000 ஸ்டூடெண்ட்ஸும் 10,000 டீச்சர்ஸும் வந்து இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸில் டாப் 10 ஸ்கூல்ஸில் இந்த ஸ்கூலும் ஒன் ஆஃப் த ஸ்கூலுங்க. இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 37 வருடமாக ரொம்ப ப்ரூவன் இன்ஸ்டிடியூஷனாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே வந்து யுனிக்கான அப்ரோச்சோட கம்ப்ளீட்டாக ஒரு ஹோலிஸ்டிக்கான எஜுகேஷனை சில்ட்ரனுக்கு ப்ரீகேஜியில் தொடங்கி ப்ளஸ் டூ வரைக்கும் கொடுக்குறாங்க. இந்த ஸ்கூல் பார்த்திங்கன்னா குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்கூல் பார்த்திங்கன்னா ஃபிஜி கோச்சிங்க்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்குங்க. அப்படிப்பட்ட இந்த மகிரிஷி வித்யா மந்திர் ஸ்கூல் வந்து சென்னையில் குறிப்பாக முகப்பேர் பகுதியில் புதுசாக உருவாக்க போகிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா வாண்டட் பிரின்ஸிபல் அண்ட் டீச்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ரீசண்டாக வந்திருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரின்ஸிபல் எலிஜிபிளான கேண்டிடேட்ஸ் பிரின்ஸிபல் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு வேகன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ரைமரி டீச்சர்ஸ், அதாவது நம்ம ப்ரீகேஜியில் கொண்டு போய் அட்மிஷன் போடுறோம் இல்லைங்களா, அவங்களுக்கு டீச் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து பிஆர்டி, டிஜிடி, பிஜிடி, அதாவதுங்க நம்ம ப்ரிலிமினரியிலிருந்து ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜியிலிருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறதுக்கான டீச்சர்ஸ், குறிப்பாக எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் வேகன்சி இருக்குது. ஏன்னா இது வந்து புதுசாக தான் கொண்டு வர போகிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நிறைய வேகன்சிஸ் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் போக சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் தாண்டி ஆர்ட்ஸ் படித்தவங்க, மியூசிக் படித்தவங்க, டான்ஸ் தெரிஞ்சவங்க, இவங்க எல்லாருமே நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த டீச்சர்ஸ்க்கான வேகன்சியும் இருக்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அவங்க எதிர்பார்க்குற ஒரு குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருந்தால் கண்டிப்பாக நல்லா வந்து ஃப்ரீயாக ப்ரிப்பேர் பண்ண ரெசியூமை ஃபோட்டோவெல்லாம் ஸ்டிக் பண்ணி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய மெயில் ஐடிக்கு அனுப்பி வைங்க. ஸோ எந்த ஐடிக்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீச் அஸ் அட் த ரேட் ஆஃப் எம்விஎம் முகப்பேர் .in. ஸோ அந்த ஒரு மெயில் ஐடிக்கு உங்களுடைய ரெசியூமை அனுப்பி வைங்க. நீங்கள் கட்டாயம் ரெசியூம் அனுப்புறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய குவாலிஃபிகேஷன், நார்மலாக நம்ம எந்த ஸ்கூலில் டீச் பண்ண போனாலும் பிஎட் படிச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்னெல்லாம் உங்ககிட்ட குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது, அதுக்கு இங்கே மேட்ச் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் கிளியராக பார்த்துட்டு
அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ரெப்புடேஷன் இன்ஸ்டிடியூஷனில் வந்து அங்கே வேகன்சி ஓப்பன் ஆகுது அப்படின்னா அவங்க ஆன்டிசிபேட் பண்ணக்கூடிய குவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து அங்கே போய் ஜாயின் பண்ணி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பெஸ்ட்டு டீச்சர்ஸ் தான் வந்து பெஸ்ட் எஜுகேஷனை ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம எஜுகேஷன் குவாலிட்டியாக கொடுக்கணும்னா டீச்சர்ஸ் கிட்ட அந்த ஒரு கேலிபர் இருக்கணும், அந்த ஒரு நாலேஜ் என்ரிச்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து குவாலிஃபைடாக இருந்தால் ரெசியூமில் வந்து எந்த மிஸ்டேக் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ரெசியூமில் கண்டிப்பாக வந்து பிகினிங்லேருந்து இப்போ வரைக்கும் வேறு ஏதாவது ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் டீச் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாடல் தெரியும், என்ன பேட்டர்னில் நம்ம ரெசியூம் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறதையும் தெரியும். அதெல்லாம் மெயினாக என்ரிச் பண்ணி அங்கே என்க்ளோஸ் பண்ணி கொடுங்க. சர்டிஃபிகேட்ஸோட ஜெராக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக ரெடியாக வச்சுக்கோங்க. எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருந்தீங்க முன்கூட்டியே அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஒன்ஸ் இன்டர்வியூ அவங்க கூப்பிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து போகும்போது எல்லா டாக்குமெண்ட்ஸையும் தேவையானதை நம்ம கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும், சரிங்களா? அதுக்கு முன்னாடி நமக்கு வேலை கிடைக்குது கிடைக்கல அப்படிங்கிறது ரெண்டாவதுங்க. நம்ம அந்த ஒரு வேலைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெளிவாக டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான டீட்டெயில்ஸு, சர்டிஃபிகேட்ஸ், காப்பி, ஜெராக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருங்க. நீங்கள் உங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் கூட பார்த்தீங்கன்னா மீன்வைல் நல்லா ஸ்கேன் பண்ணி உங்களுடைய சிஸ்டம்லேயோ இல்லை மெயிலையோ இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து நாளைக்கு நம்ம கவர்மெண்ட்டில் வந்து இப்போ கண்டக்ட் பண்ணக்கூடிய எந்த எக்ஸாம்ஸ்க்காக இருந்தாலும் டெட்டாக இருக்கலாம், டிஆர்பியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ப்ரிகாஷ்னரியாக நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் நீங்கள் சட்டுன்னு வந்து என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ இந்த எம்விஎம் குரூப் அதாவது மகிரிஷி வித்யா மந்திர் ஸ்கூலில் வந்து ப்ரைமரி எஜுகேஷன்லேருந்து ஆரம்பித்து அப்படியே மிடில் ஸ்கூல் அதாவது 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் டீச் பண்ணுறதுக்கு எல்லா சப்ஜெக்ட் சோசியல் சயின்ஸ் சயின்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் டீச்சர்ஸ் தேவை. லாங்குவேஜ் அதையும் பார்த்துக்கோங்க. அது போக ஆர்ட்டு, மியூசிக், டான்ஸ் டீச்சர்ஸ் அவங்க அந்த டீச்சர்ஸும் தேவைப்படும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் போக பிரின்ஸிபால் ஹைலி எஜுகேட்டட் ஹைலி எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து பிரின்ஸிபால் போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணலாங்க. ஸோ நீங்கள் எதுக்கு ஃபிட்டின் ஆவீங்க அப்படிங்கிறது கிளியராக பார்த்துட்டு ரெசியூமை வந்து அனுப்பி வைங்க. ஸோ எலிஜிபிளான கேண்டிடேட்ஸ்க்கு கண்டிப்பாக இன்டர்வியூக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ மேபி உங்களுக்கு மெயிலில் வந்து அவங்க இன்டிமேட் பண்ணுவாங்களா இருக்கும். ஸோ கண்டினியூஸாக மெயிலையும் செக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ரெசியூம் அனுப்பிச்சு முடிச்சிட்டிங்கன்னா ஸோ எந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் முன்கூட்டியே ஆன்டிசிபேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. சில ஸ்கூல்ஸில் வந்து கிளாஸஸ் டெமோ பண்ணி காமிக்க சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலாக நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு இன்டர்வியூ போனாலும் என்ன ஃபார்மெட் இருக்குமோ அந்த ஃபார்மெட்டுக்கு மென்டலாக ப்ரிப்பேர் ஆயிருங்க. எம்விஎம் முகப்பேர் ஸ்கூலுக்கு நீங்கள் டீச்சிங் ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது குறிப்பாக ரெசியூம் அனுப்பும்போதோ இல்லை அனுப்புனதுக்கு அப்புறமோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்து இருந்தது அப்படின்னா நீங்கள் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாங்க. என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9941800040. ஸோ இந்த மொபைல் நம்பருக்கு கம்யூனிகேட் பண்ணி உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஆல் த பெஸ்ட்டுங்க. கட்டாயம் யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கோ அவங்கெல்லாம் அப்ளை பண்ணுங்கள். கண்டினியூஸாக நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கான ஒரு இடம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அது எந்த இடமா இருந்தாலும் அந்த இடத்துல நம்மளை நாமளே எஸ்டாப்ளிஷ் பண்ணி சாதிச்சு காமிச்சா தான் நாம் யார் அப்படிங்கிறது ப்ரூஃப் பண்ணி காமிக்க முடியும். ஸோ எந்த ஒரு இன்டர்வியூவையும் லைட் வெயிட்டடாக எடுத்துக்காதீங்க, சிறப்பாக செய்யுங்க. பெஸ்ட் விஷஸுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் ஒரு பெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாங்க. கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நம்ம வீடியோஸ்னுடைய அப்டேட் வந்து நம்ம அதில் போஸ்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிறப்பான வீடியோவோட மறுபடியும் நான் சந்திக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோங்க.